இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம், திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசியாவில் பிடிபட்ட இஸ்ரேலிய ஆடவர் நோன்பு பெருநாளின் போது தாக்குதல் நடத்த திட்டமா? கலன்பூர் ஜலன் அம்பாங்கில் 6 துப்பாக்கிகள் மற்றும் 200 தோட்டாக்களுடன் பிடிபட்ட ஓர் இஸ்ரேலிய ஆடவர் நோன்பு பெருநாளின் போது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் கொண்டிருந்தார் என்பதற்கான சாத்தியத்தை போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் மறுக்கவில்லை. கடந்த மார்ச் 27 துப்பாக்கிகளுடன் பிடிபட்ட அந்த இஸ்ரேலிய ஆடவர் பெரும் மிரட்டலை ஏற்படுத்துவதற்கான சாத்தியமும் இருந்துள்ளதாக ஐஜிபி தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் கடப்பிதழை பயன்படுத்தியுள்ள ஷாலோம் அவிட்டன் என்று அடையாளம் கூறப்பட்ட 38 வயதுடைய இஸ்ரேலிய ஆடவர் இஸ்லாமியர்கள் நோன்பு அனுசரிக்கும் ரமலான் மாதத்தில் மிக துல்லியமாக நாட்டிற்குள் நுழைத்துள்ளார். நோன்பு பெருநாள் அன்று நாட்டிற்குள் ஊர் விளைவிக்க அந்த நபர் முயற்சி மேற்கொண்டிருக்கலாம். அந்த நபர் கொண்டுள்ள துப்பாக்கிகளை பார்க்கும்போது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றன. நல்ல வேளையாக நோன்பு பெருநாளுக்கு முன்னதாகவே அந்த நபரை நமது அதிகாரிகள் பிடித்துவிட்டனர் என்று புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஐஜிபி இதனை தெரிவித்தார். தனது குடும்ப விரோதியை கொல்வதற்காக மலேசியாவிற்கு நுழைந்ததாக அந்த இஸ்ரேலிய நபர் கூறிக்கொண்ட போதிலும் அது எளிதில் நம்பும்படியாக இல்லை. காரணம், அந்த நபர் நாட்டிற்குள் நுழைந்தது தாம் ஏற்கனவே கூறியதைப் போல மாமன்னர், பிரதமர், பிரமுகர்கள், ஹமாஸ் தலைவர்கள் அல்லது தனது சொந்த நாட்டு பிரஜையின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நோக்கத்தை கொண்டிருக்கலாம் என்று தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் விவரித்தார். மோசடி குற்றச்சாட்டு தொடர்பில் தான்ஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட முன்னணி கோடீஸ்வரர் ஒருவர் நாளை புதன்கிழமை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறார். அரசாங்கத்திற்கு வாகனங்களை விநியோகிப்பது மற்றும் நிர்வகிப்பது தொடர்பான அரசாங்க குத்தகையை பெற்றதில் நிகழ்ந்த மோசடிகள் தொடர்பில் நிறுவனத்துறையைச் சேர்ந்த அந்த கோடீஸ்வரர் நாளை புதன்கிழமை காலை 9 மணிக்கு நீதிபதி சுசானா ஹுசைன் முன்னிலையில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறார். அந்த முன்னணி கோடீஸ்வரரை குற்றஞ்சாட்டுவதற்கான அனுமதியை சட்டத்துறை அலுவலகத்திலிருந்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லண்டன் கிளாசிக் ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று மலேசியாவிற்கு பெருமை சேர்த்துள்ள தேசிய மகளிர் பிரிவு ஸ்குவாஷ் வீராங்கனை எஸ் சிவசங்கரிக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமும் துணை பிரதமர் டத்துஸ்ரீ அமர் ஜயீத் ஹமீடியும் தங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். சிவசங்கரியின் இந்த வெற்றியானது எதிர்காலத்தில் மேலும் பல வெற்றிகளை குவிப்பதற்கு வழி வகுக்கட்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் தமது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். மன உறுதியும் விடாமுயற்சியும் இருந்தால் சாதிக்க முடியும் என்பதற்கு மலேசிய தேசிய வீராங்கனை சிவசங்கரி ஒரு முன் உதாரணமாகும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ அமர் ஜயீத் தமது வாழ்த்தில் குறிப்பிட்டுள்ளார். சிவசங்கரியின் இந்த உலக சாதனையின் மூலம் மலேசியா பெருமை கொள்கிறது. இந்த வெற்றியில் மலேசியர்களாகிய நாம் அனைவரும் பெருமைப்படுகிறோம் என்று அமர் ஜஹித் தெரிவித்துள்ளார். நாட்டிற்குள் நுழைந்துள்ள இஸ்ரேலிய ஆடவரிடம் கைப்பற்றப்பட்ட 6 துப்பாக்கிகள் மற்றும் 200 தோட்டாக்கள் தொடர்பில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள வேளையில் அந்த இஸ்ரேலிய ஆடவருக்கு ஒவ்வொரு துப்பாக்கியும் தலா 10,000 வெள்ளிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த இஸ்ரேலிய நபருக்கு துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் விற்பனை செய்த கொலசலங்கூரைச் சேர்ந்த கணவன் மனைவி பற்றிய விவரங்களை தற்போதைக்கு வெளியிட முடியாது. அது விசாரணையை பாதிக்கும் என்று போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். உள்ளூரைச் சேர்ந்த 42 மற்றும் 40 வயதுடைய அந்த தம்பதியர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். அவர்கள் இந்த துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் தாய்லாந்தில் விலைக்கு வாங்கியுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளதாக ஐஜிபி குறிப்பிட்டுள்ளார். சிலாங்கூர் குவலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் வாக்களிப்பு தேதியை நிர்ணயம் செய்வதற்கு தேர்தல் ஆணையமான SPR நாளை மறுநாள் April 4 காலை 10 மணிக்கு தனது தலைமையகத்தில் சிறப்பு கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. SPR தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் கனி சாலிஹ் தலைமையில் இந்த சிறப்பு கூட்டம் நடைபெறவிருப்பதாக தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
கடந்த மார்ச் 21 டிஏபியை சேர்ந்த கொலகுபுபாரு சட்டமன்ற உறுப்பினர் லீ கி ஹியோங் காலமானதை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நாட்டில் ஊழலை முற்றாக துடை துடிக்குமாறு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் விடுத்துள்ள வேண்டுகோளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர்எம் முழு நம்பகத்தன்மையுடன் நிறைவேற்றும் என்று அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி இன்று உறுதி அளித்துள்ளார். தமது ஆட்சியின் போது நாட்டின் முதல் எதிரியாக ஊழல் விளங்கி வருவதால் அதனை முழுவீச்சில் வேறறுக்க வேண்டும் என்று எஸ்பிஆர்எம்மிற்கு மாமன்னர் விடுத்துள்ள வேண்டுகோளுக்கும் அறிவுறுத்தலுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அசாம்பாக்கி குறிப்பிட்டார். லஞ்சம் முற்றாக துடைத்துழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாமன்னர் கொண்டுள்ள உறுதிப்பாட்டையும் கடப்பாட்டையும் இது பிரதிபலிப்பதாக அசாம்பாக்கி தெரிவித்தார். நேற்று அரண்மனையில் மாமன்னரை சந்தித்த அசாம்பாக்கி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அமலாக்கப் பணிகள் உட்பட அதன் அண்மைய கால நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளித்திருந்தார். வெளிநாட்டு திரைப்படங்களின் படப்பிடிப்பு மற்றும் வெளிநாட்டு கலைஞர்களின் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான விண்ணப்ப நிறுவனமான புஷ்பாலின் திருத்தம் செய்யப்பட்ட வழிகாட்டி தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீச்சிங் இன்று மேலவையில் தெரிவித்தார். இத்திருத்தம் எல்ஜிபிடி 3R உள்ளிட்ட சில முக்கிய கூறுகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கியுள்ளதாக தியோ நீச்சிங் குறிப்பிட்டார். புஷ்பாலின் திருத்தம் செய்யப்பட்ட வழிகாட்டியை மேம்படுத்துவதன் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ள எதிர்மறையான கூறுகள் மேம்படுத்தப்படுவதோடு மட்டுமின்றி அவற்றை அகற்றவும் முடியும் என்று கேள்வி நேரத்தின் போது தியோ நீச்சிங் தெரிவித்தார். முன்னதாக எல்ஜிபிடிக்யூ கருத்தியல் பின்னணி கொண்ட எந்த மேற்கத்திய கலைஞர்களும் நாட்டில் நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்கப்படுவதை உறுதி செய்ய பொழுதுபோக்கு வழிகாட்டுதல்களை மேம்படுத்துவதற்கான உத்தேச பரிந்துரை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து செனட்டர் முசோடா அஹ்மத் எழுப்பிய கேள்வி தொடர்பில் துணை அமைச்சர் தியோ நீச்சிங் பதில் அளித்தார். வரும் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பகத்தான் ஹரப்பான் சார்பில் அதன் கூட்டணி கட்சியான டிஏபி வேட்பாளர் போட்டியிடுவார் என்று சிலாங்கூர் மந்திரி பசாரும் மாநில தலைவருமான டத்துஸ்ரீ அமருடீன் ஷாரி இன்று கோடி காட்டியுள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தில் ஒற்றுமை அரசாங்கம் மாநில ஆட்சியை அமைப்பதற்கு கூட்டணியில் இணைந்துள்ள பரிசான் நேஷனல் கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் போட்டியிடாது என்று அறிவித்ததை தொடர்ந்து டிஏபி சார்பில் அதன் வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கான சாத்தியம் அதிகமாக உள்ளதாக அமிருடீன் ஷாரி குறிப்பிட்டார். எனினும் வேட்பாளர் குறித்து பகத்தான் ஹரப்பான் தலைமை தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு சிவில் வழக்கு ஒன்றில் ஆடவரின் சாட்சியம் தொடர்பில் பொய் வாக்குமூலத்தை தயார் செய்து நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக 2 வழக்கறிஞர்கள் உட்பட 3 குவாலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 7 சிறை தண்டனை விதித்தது. வழக்கறிஞர்களான மக் ரோபின் தலாலா மற்றும் ஜி மகாதேவா ஆகியோருடன் அவர்களின் கட்சிக்காரரான ஜக்மோகன் சிங் சண்டு ஆகிய 3 இன்று தொடங்கி 7 சிறை தண்டனையை அனுபவிக்குமாறு நீதிபதி ஹலீலா சுபு தமது தீர்ப்பில் தெரிவித்தார். எனினும் தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தண்டனையின் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்குமாறு அந்த 3 வழக்கறிஞர்கள் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு நீதிபதி ஹலீலா சுபு அனுமதி அளித்தார். பிரபல முதலீட்டாளர் ட்ரிம் டிராப்பரால் தோற்றுவிக்கப்பட்ட உலகில் பிரசித்தி பெற்ற முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றான டிராப்பர் பல்கலைக்கழகம் அமெரிக்கா சிலிகான் வேலிக்கு வெளியே தனது 1வது வளாகத்தை மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் விரிவுபடுத்தவிருக்கிறது. டிராப்பர் பல்கலைக்கழகத்திற்கும் மலேசிய இலக்கியவியல் பொருளாதார கழகமான MDEC இடையிலான கூட்டு ஒத்துழைப்பு அடிப்படையில் இந்த டிராப்பர் பல்கலைக்கழக வளாகம் திறக்கப்படவிருக்கிறது. கணினி, டிஜிட்டல் யுகம், புதிய தொழில்நுட்பம், மின் அணு சாதனங்கள் போன்ற புதிய ஆய்வு, புதிய கண்டுபிடிப்பு ஆகியவற்றுக்கு சிலிகான் வேலியில் முன்னணி பல்கலைக்கழகமான டிராப்பர் பல்கலைக்கழகம் விளங்குகிறது. அது MDEC கூட்டு ஒத்துழைப்பின் வாயிலாக அடுத்த 2 மலேசியாவில் 140 நிறுவனங்களின் பூர்வாங்க வளர்ச்சிக்கு ஆதரவாக அடித்தளம் இடவிருக்கிறது என்று டிராப்பர் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக தலைமைச் செயல்முறை அதிகாரி அஸ்ரா நதீம் தெரிவித்தார். உலகளாவிய நிறுவனங்களை உருவாக்குவதிலும் தங்களின் யோசனைகளை வழங்குவதிலும் பிரபலமாக விளங்கும் டிராப்பர் பல்கலைக்கழகம் AI, சைபர் செக்யூரிட்டி, பிளாக்செயின், வெப் 3 மற்றும் அட்வான்ஸ் 5G
ஆகிய துறைகளை சார்ந்துள்ள நிறுவனங்களின் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் அதீத கவனம் செலுத்தும் என்று அஸ்ரா நடீம் குறிப்பிட்டார். இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியூ இது தொடர்பாக கருத்துரைக்கையில், மலேசியாவில் இதுபோன்ற வளாகம் தோற்றுவிக்கப்படுவது தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் இலக்கவியல் மையமாக நாட்டை முன்னெடுக்கும் முயற்சியை துரிதப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். டிராப்பர் பல்கலைக்கழகம் சிலிகான் வேலிக்கு வெளியே தனது முதலாவது வளாகத்தை கோலாலம்பூரில் அமைப்பதை அறிந்து தாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்வதாக கோவிந்த் சிங் தியூ குறிப்பிட்டார். அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு கூட்டரசு சாலைகளில் வாகனங்களின் வேக கட்டுப்பாட்டு வரம்பு மணிக்கு 90 கிலோமீட்டரிலிருந்து 80 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. இது அனைத்து பிரதான சாலைகளிலும் பொருந்தும். நோன்பு பெருநாளை முன்னிட்டு சாலை போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணி இலாக்கா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடல்வாழ் உணவான லாலா வகையைச் சேர்ந்த கிளிஞ்சல்களை உட்கொண்டதன் காரணமாக 8 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 2 பேர் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடிக்சனில் சந்தையில் வாங்கப்பட்ட கிளிஞ்சல்களில் விஷத்தன்மை இருந்திருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இவ்வகை கிளிஞ்சல்களை சாப்பிட்டதன் விளைவாக 2 பேருக்கு பக்கவாதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சிரம்பான் மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு வார்டுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று நுகரசிம்பிலான் சுகாதார இலாக்கா இயக்குநர் டத்தோ டாக்டர் ஹர்லினா அப்துல் ரஷீத் தெரிவித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இதர 6 பேரில் 1 பேர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ள வேளையில் மேலும் 5 பேர் சாதாரண வார்டுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் பாட்டிசனை இருப்பிடமாக கொண்டவர்கள் என்ற போதிலும் வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்று டாக்டர் ஹலீனா விளக்கினார். திசைகள் குழுமத்தில் பணியாற்றுவதற்கு நிருபர்கள் தேவை. திறமையும் துடிப்பும் அனுபவமும் தகவல் தொழில்நுட்ப திறனும் கொண்ட ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் சுய விவர குறிப்புகளுடன் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடவும் எழுதவும் படிக்கவும் திறன் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.